ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஎன்கே பிளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் டூ மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து சிகே கப்பீஸ் அண்ட் பெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்ககிட்ட வந்து நம்ம கப்பீஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அடுத்த ரெண்டு மாதம் கழிச்சு இப்போ வந்து திரும்ப வாங்கியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி வாங்கியிருக்கோம். இன்றைக்கினா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்கள் கைக்கு வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வெரைட்டி இன்னமும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன வெரைட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து எல்லாருமே ஜிஎன்கே பேர்ட்ஸ் வேர்ல்டில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ எப்போ போட போகிறேன்னு தெரியல, பட் வாங்க நம்ம அப்படியே வ்ளாக் பண்ணுவோம் ஒவ்வொன்றாவே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொய்னா கல்ச்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மொய்னா கல்ச்சர் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெரைட்டிலாம் கப்பிலாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து மொய்னா கல்ச்சர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட க்ரோத்துக்குன்னே வந்து இந்த ரூம் வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அசோலாலாம் இருக்குல்ல, அதில் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம க்ரோத் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு கப்பியுமே. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்குன்னு தனியாக செட்டப் பண்ணியிருக்கோம். அது என்ன செட்டப்னு நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. வாங்க உள்ள அப்படியே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சது தான், இது எல்லாமே மொய்னா தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் மொய்னா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ப்ரீடிங்க்குன்னே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் வந்து ப்ரீடிங் பாக்ஸ்னே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் நெட்டு தான். இதில் என்ன ஃபிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீத்ரூ கொய் தான் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஒரு புது வெரைட்டி. சிக்கே கப்பீஸ் அந்த அண்ணன்ட்ட வாங்கியிருக்கோம், சல்மான் அண்ணன்ட்ட. இந்த ப்ரீடிங் நெட்டு பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து செஞ்சது. அதாவது வந்து அவங்க வந்து வெறும் நெட்டு மட்டும் கொடுப்பாங்க, நம்ம வந்து ரெண்டு நெட்டு வச்சு அப்படியே வந்து இந்த டைட் பண்ணி இதெல்லாம் வந்து நம்மளாம் செய்யறது. ஸோ இதே கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பைப் கனெக்ஷன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் பண்ணாமல் வெறும் குட்டி உண்டு தர்மாக்குள்ளே போட்டோ நல்லா வந்து செட் ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேல் ஒன்று இருக்குது, ஃபீமேல் ஒன்று இருக்குது. ஃபீமேல் வயிறு நல்லா வந்து ஃபுல்லாக புஸ்தியாக இருக்குது, கண்டிப்பாக வந்து குட்டி போடும். சீத்ரு கொய்யோட முக்கியமான அட்வான்டேஜ் வந்து அதோட குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே தெரியும், விசிபிளாகவே தெரியும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியும். இது ஆல்ரெடி ஜிஎன்கே பேர்ட்ஸ் சொல்லி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரத்துக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி சைடில் வந்து ஹைட்ரலா தான். ஸோ இது வந்து குட்டி வந்து இங்கே போட போட அந்த குட்டி அப்படியே வெளியே வரும். ஸோ இதுக்குதே வந்து முக்கியமாக இந்த செஞ்சது இந்த ப்ரீடிங் பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அசோலா இதுதான். ஸோ அசோலா இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அசோலாலையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட குட்டிலாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பேட்ச் குட்டி, செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் எல்லாமே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அல்பினோ கொய் தான் இருக்குது. எல்லாமே வந்து அல்பினோ கொய். அந்த ஹெட்டில் வந்து அந்த ரெட் வரும்ல, ஸோ அந்த வெரைட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வெரைட்டி. இதில் ஃபஸ்ட் பேட்ச் குட்டிலாம் வந்து சூப்பர் க்ரோத் வந்து எங்ககிட்ட இருக்குது, அது வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செகண்ட் வெரைட்டி நம்மகிட்ட. ஆல்ரெடி ஃபஸ்ட் வெரைட்டி சொல்லிட்டேன், சீத்ரு கொய். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ப்ளூ இயர். ஸோ அல்பினோ ஃபுல் ரெட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ இயர். தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பேருக்குன்னே தனித்தனியாக வச்சுருக்கோம். இந்த ட்ரிப் வந்து ஒரு மூணு பேர் வாங்கியிருந்தோம். ஸோ மூணு பேரில் பாருங்கள், இது எல்லோ கலர் டப்பாவில் இருக்கிறனால அந்த ப்ளூ இயர் வந்து உங்களுக்கு ஒழுங்காக தெரியுதான்னு தெரில. ஸோ அல்பினோ இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் குட்டியும் போட்டுரும், கண்டிப்பாக குட்டி போட்டுரும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் குட்டி எடுத்திருக்கோம், இன்னொரு பேர்லேருந்து குட்டி எடுத்திருக்கோம். அதோட பேரண்ட்ஸும் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து செகண்ட் பேரு. இது கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபீமேலு. மேல் வந்து இதில் நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அந்த ப்ளூவோட இயர் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிகே அண்ணன்ட்ட தான் வாங்கினது. மொத்தம் வந்து ரெண்டு வெரைட்டி காமிச்சிட்டேன், ஒன்று சீத்ரு கொய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ இயர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வெரைட்டி. இது நம்ம வெரைட்டி என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ரிங் சாம்ராயி. ஸோ இது வந்து நம்மகிட்ட ரொம்ப நாளாகவே குட்டியை வளர்த்தி ஒரே ஒரு பேர் வச்சுருக்கோம் கையில். ஸோ இது வந்து நல்ல க்ரோத் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் நல்லா ஆயிருக்கு. ஸோ இது வந்து குட்டியக்காக வெயிட்டிங் பண்ணிட்டுருக்கோம். குட்டி போட்டுருக்குங்கிறான், சூப்பர். நாங்களும் இது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்க, விளாக் எடுக்க எடுக்க குட்டி போடுது. பழஜ் எப்படி கண்டுபிடிச்ச? சூப்பர், குட்டி தெரியுதான்னு செம்ம. இது பாருங்க, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகும்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எப்படி இருக்க போகுது எங்களுக்கும் தெரியல, வெளியே போயிருமா? ஸோ விளாக் எடுக்க எடுக்க போடுது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போடுன்னு நினச்சோம், இந்த இது தான் போடும் நினச்சோம். ஏன்னா இது வந்து போட்டுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ இருக்குதான் தெரியல. ஸோ நம்ம நேரம் கரெக்டாக குட்டி போடுது. போயிடுச்சா? ஸோ இங்கேயே குட்டி போயிடுச்சுங்கிறான். தெரியுதா? இங்கே போயிடுச்சு.
ஸோ அவங்க மொத்தம் வெளியே போயிடுச்சு, பட் எங்கே இருக்குன்னு தெரில, பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நான் இதை வீடியோ லாஸ்ட்லேயும் காமிக்கிறேன், எத்தனை குட்டி போட்டிருக்கு, நாங்கள் என்ன வீடியோ எடுக்க டைம் ஆகும். ஸோ அப்படியே வந்து போகலாம் ஓனா. ஸோ சாரி சாரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஓனாவே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து சில்லி மொசைக் தான். ஸோ சில்லி மொசைக் டம்போ இயர். ஸோ சில்லி மொசைக் டம்போ இயரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே செகண்ட் பேட்ச் குட்டி. ஃபஸ்ட் பேட்ச் குட்டிலாம் செம க்ரோத்து. ஃபஸ்ட் பேட்ச் குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதமே ஆயிடுச்சு, ஒரு 40 நாள் ஆயிடுச்சு நம்ம. ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன், அது வந்து அங்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து நான் காமிச்சிடறேன். இது வந்து செகண்ட் பேட்ச். தேர்ட் பேட்ச் குட்டி போட போகுது, அதோட பேரண்ட்ஸ் ஸ்டாக்கும் நான் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொஞ்சம் குட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன குட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சீத்திரு கொய். ஸோ என்னடா சீத்திரு கொய், இப்போ தான் வந்து அது எதுவும் குட்டி போட்டுச்சு நீங்களே, அது மூலிய நம்ம இப்போ திரும்ப குட்டியை காமிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வாங்கி ஒரு 2-3 நாள் ஆச்சு சீக்கிய அந்த அண்ணன்ட்ட வந்து. ஒரு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இன்னொரு ஃபீமேல், மொத்தம் வந்து 3 ஃபீமேல் வாங்கினோம் சீத்திரு கோயிலே பார்த்தீங்கன்னா, 3 ஃபீமேல் வாங்கினோம். அதில் ஒரு ஃபீமேல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 குட்டி போட்டுச்சு. அந்த 8 குட்டியில் இப்போ 7 குட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்பினோ ப்ளூ இயரோட குட்டி தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 2 நாளில் அதுவும் வந்து ஒரு பேட்ச் குட்டி போட்டுச்சு. ஸோ இங்கே நாங்கள் மொத்தம் 3 பேர் வாங்கினோம், அல்பினோலையும் 3 பேர் வாங்கினோம். அதில் 1 பேர் தான் குட்டி எடுத்திருக்கோம், இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் இந்த 2 பேர். ஸோ இன்னொரு பேர் நான் சொன்னேன்ல, அது வந்து நான் உள்ளுக்குள்ளே இருக்குது, நான் காமிக்கிறேன் அதையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட ஃப்ளோட்டிங் பிளான்ட் இருக்குது. ஸோ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ல எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ரோசா பூ மாதிரி இருக்குல்ல, இது கூட பார்த்தீங்கன்னா சீக்கிய அண்ணன் அந்த ரெண்டை தான் வாங்கினோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட மொய்னாலாம் வாங்குறாங்களே, இந்த இங்கே இருக்கிற மொய்னாலாம் கல்ச்சர் தான். ஸோ இந்த கல்ச்சர்லாம் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க, அப்பப்போ வந்து வாங்குவாங்க. ஸோ வாங்க வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஏதோ கேட்பாங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாரோ ஏதோ கேட்பாங்க, பிளான்ஸ் இருந்தால் கொடுங்க ஏதோ கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நாங்களும் எங்ககிட்ட இருக்கிறது எது வேணாலும் கொடுப்போம். இதாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹைட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவே வந்து வச்சுருக்குறது. ஸோ கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான், அதுக்கெலாம் காசுலாம் வாங்க மாட்டோம். ஸோ வெறும் மொய்னாக்கு மட்டும்தான் வந்து நம்ம மணி பே பண்ணுவாங்க. ஸோ மித்ததெல்லாம் நம்மளால் முடிஞ்சது எங்ககிட்ட என்ன இருக்குது. அப்போ நிறைய பேர் ஃபாக்ஸ் ஸ்டைல் கேட்பாங்க, ஹைட்ரெல்லா கேட்பாங்க, எது இருக்கோ நாங்கள் கொடுப்போம். அது இல்லாமல் ஃபாக்ஸ் ஸ்டைல் இல்லாமல் டக் ஃபீட் இருந்தாலும் கொடுத்துருவோம் அந்த நேரத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட அசோலா வந்து சேல்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் அசோலாவும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அசோலாவில் வந்து என்ன வளர்ச்சி முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து செம்ம க்ரோத்து. அப்புறம் நீங்கள் கேட்கலாம் என்னடா அசோலா என்னமோ இத்தினுண்டு தான் இருக்குன்னு கேட்கலாம். நாங்கள் நேற்று தான் வந்து செட்டப்பே போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப இப்போ அசோலா தான் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வர வர நாங்கள் சேல்ஸும் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோலர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து க்ரோத் வந்து முக்கியமான காரணம். ஒன்று மொய்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசோலர் மூலியமாக நல்ல க்ரோத் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து செகண்ட் பேட்ச் குட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டிலாம் வந்து செம்ம க்ரோத் இருக்குது, அதெல்லாம் வந்து வெளியே இருக்குது. அந்த செட்டப்பு நான் போய் காமிக்கிறேன், அதெல்லாம் பார்த்தா தரமாக இருக்கும். நம்மகிட்ட வந்து இவ்வளோ குவாலிட்டியாக வந்து இறங்குறது பெரிய விஷயம். நாங்களும் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம், இருந்தும் எங்களால் அந்த ஒரே ஒரு குட்டியை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு குட்டி கீழே எங்கேயோ போயிடுச்சு போல், பட் எங்கே தான் இருக்குன்னு தெரில. திரும்ப வந்து என்ன எது குட்டி போடல, கண்டிப்பாக இப்போ குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக குட்டியை இறக்கிறதுக்கு. டவுன்லோட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ரோத் ஸ்டேஜ்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷெல்லாம் வந்து செம்ம க்ரோத் இருக்குன்னு தனியாக வந்து நாங்கள் தர்மாகோல் பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மேல் தனியாக ஃபீமேல் தனியாக, வெறும் 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஃபீமேல் தனியாக தனியாக பிரித்து வச்சுருவோம். ஸோ அது எல்லாமே பார்க்க போகிறீங்க வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. ஸோ இந்த ஃபீமேலில் வந்து என்னென்ன ஃபீமேலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம விலாக்லேயே காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வைல்ட் ரெட் ஃபீமேல் இது. ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் ரெட்டில் மேலே வந்து எங்களுக்கு கிடைக்கல, இருந்தும் மேல் வந்து நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். ஸோ கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் அது எந்த மூலமா எப்படி ரெடி பண்ணுறோன்னு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஃப்ரைஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சில்லி மொசைக் டம்போ இயர் ஃபீமேல்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து சாண்டா கிளாஸ் ஃபீமேலும் இருக்குது. சாண்டா கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2-3 நாள் முன்னாடி தான், அதாவது டோட்டலாக நாங்கள் 6 வெரைட்டி வாங்கினோம்ல. ஸோ அதில் வந்து சாண்டா கிளாஸ்ன்னு ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ சாண்டா கிளாஸ் ஃபீமேலும் ஒரு 3 இருக்குது நம்மகிட்ட. அந்த 3 ஃபீமேல் தான் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த 2 ஃபீமேல், இந்த 2 ஃபீமேல் தான் சாண்டா கிளாஸ். இன்னொன்று இங்கே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து சைஸாகவே கொடுத்தாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி ப்ரீட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரீட் பண்ணிக்கலாம். அதோடய மேலும் வந்து நாங்கள் தனிமைப்படுத்தியிருக்கோம், செப்பரேட் பண்ணியாச்சு. ஏன்னா மேலும் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஓல்டு தான், ஒரு 2.5 to 3 மந்த்ஸ் ஓல்டு தான் சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு 10 நாளைக்கு செப்பரேட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரீட் பண்ண போகிறோம் சாண்டா கிளாஸும். நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே மேல் பார்க்கலாம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் தான். மேலில் பார்த்தீங்கன்னா வந்து சாண்டா கிளாஸு, அப்புறம் பிளாக்கு, கொய்யி, அல்பினோ கொய்யி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சில்லி மோசை டம்போ, நம்மளோட ஃப்ரைஸ் தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு 40 days ஃப்ரை தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சில்லி மோசை டம்போ இது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளாக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்த குட்டி தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 days ஃப்ரையாக இருக்கும். 70 days இன்னும் 20 days ஆச்சுன்னா 3 months ஓல்டு. அதே மாதிரி இந்த கொய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 days கொய்யா தான் இருக்கும். 2 months கொய்யா தான் இருக்குது. எல்லாமே வந்து அல்பினோ கொய்யி. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த க்ரோத்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மொய்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அசோலா. லாஸ்ட் வீடியோலேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அதோட குட்டி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ அசோலா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கொரியர்லேயே வந்து நாங்கள் அமுச்சு விட்ருவோம் அசோலா எல்லாமே. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து சாண்டா கிளாஸ், இதை பாருங்கள், இதுதான் சாண்டா கிளாஸு. ஸோ டோட்டலாக வந்து 2 சாண்டா கிளாஸ் இருக்குது நம்மகிட்ட மேலு. தெரியுது பாருங்க கீழே. ஸோ இது எல்லாமே வந்து சாண்டா கிளாஸ் தான். சாண்டா கிளாஸ் வந்து ஒரு 2 மேல் இருக்குது. இதான் இங்கிட்ட டக்கு டக்குன்னு ஓடிது, அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது நம்மகிட்ட. இந்த இப்போ தெரியல. ஸோ இதுதான் வந்து சாண்டா கிளாஸு. கூடிய சீக்கிரம் இது வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணிடுவோம், ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போதைக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் ஏதோ நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க 3 variety நியூ ஃபிஷஸு, நியூ ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருப்பேன். ஒரு 2 நாய் மாதிரி தான் கேரளாவிலும் வந்துச்சு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அல்பினோ ப்ளூ ரெட்டு, எப்படி சொல்கிறது, அல்பினோ ஃபுல் ரெட்டில் ப்ளூ இயர், அது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீத்துரு கொய்யை வந்து இப்போ குட்டி போட்டுருந்துச்சு, அதையும் பார்த்துருப்பீங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து சாண்டா கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ 3 varietyமே புதுசாக வாங்கினதெல்லாம் பேலன்ஸ் இருக்க வெரைட்டி வாங்க போய் பார்த்துடலாம் ஒவ்வொன்றாவே. ஸோ இந்த செட்டப் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டட் கப்பி, நான் மட்டும் இருக்கிற எல்லாம் இம்போர்ட்டட் கப்பி தான். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின வெரைட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஈகிள் தான். ஓகே, கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ பிளாக் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 8 variety கப்பி வந்து பார்த்துருப்பீங்க, இம்போர்ட்டட் வெரைட்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ 2 நாய் முன்னாடி வந்த ஃபிஷ்ஷு, நம்மகிட்ட ஓல்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், செட்டப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது. ஸோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அசோலா வேணாலும் வந்து சேல்ஸ் பண்ணுற ரெடியாக இருக்கும், அப்புறம் மொய்னா வேணாலும் வந்து கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ மொய்னா வந்து வாங்கிக்கலாம். ஆல் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் அவைலபிள். ஸோ பார்த்துக்கோங்க. மறக்காமல் ஜிஎன்கே கப்பீஸ்ன்னு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஐடி கொடுக்குறேன் லிங்க்கு, கண்டிப்பாக அதுவும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரதோட சீக்கிரமாக வந்து அதில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.